ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது தேங்குழல். அது வந்து பச்சரிசி மாவு, கடையில் உள்ள பாக்கெட் மாவு, பொட்டுக்கடலை மாவு போட்டு இது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் பச்சரிசி மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் எள், காயமும் உப்பும் தண்ணியில் கரைக்க போட்டு வச்சுருக்கேன். கரைச்சிக்கணும். வடிகட்டி தான் எதுவும் செய்யணும். 1 தடவைக்கு 3 தடவை நல்லா ஜலித்து செய்யணும். தேங்குழல் உலக்கு வேணும், தண்ணி வேணும். பொரிக்க தேவையான எண்ணெய், வாணலி எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பொட்டுக்கடலை 1/2 கப்பை திரித்து நைஸாக திரிச்சிடணும். அதையும் சலிச்சுக்கணும். அதிலேருந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். 1 கப் அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. இப்போ நான் இந்த டீ வடிகட்டுற ஜல்லடையிலே நல்லா நைஸ் ஜல்லடை, அதிலேயே நான் சலிச்சுக்கிறேன் பொட்டுக்கடலை மாவை. அரிசி மாவையும் சலித்து வச்சுருக்கேன். கடை பாக்கெட் மாவு. இப்போ பாக்கெட் மாவில் எப்படி செய்தோன்னா இந்த தேங்குழல் பார்க்க போகிறோம் டக்குன்னு. இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது, அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் பச்சரிசி மாவு ஒரு தட்டில் போட்டிருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சலித்தது. எப்போவுமே 1 தடவைக்கு அரிசி மாவு தனியாக சலிச்சுக்கணும், பொட்டுக்கடலை மாவு தனியாக சலிச்சுக்கணும். ரெண்டையும் சேர்த்து 1 தடவை சலிச்சுக்கணும். கவனம் ரொம்ப வேணும். எண்ணெய் பண்டம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காயமும் உப்பும் 1 கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கரைய வச்சுருக்கேன். அதை வந்து கரைச்சி வடிகட்டி ஊற்றணும் எப்பவுமே. அப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். பட்டர் இல்லை, அதனால் பட்டர் இருந்தால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் நெய் ஊற்றிருக்கேன். ஒரு வாசமாக இருக்கும். இப்போ வந்து அந்த மாவு, நெய், பொட்டுக்கடலை அரிசி மாவு, இது எள், உப்பு, காய, தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி கொஞ்சம் அப்படியே கலந்து முதல்ல விட்டுக்கணும். அப்புறமா தண்ணி ஊற்றி நமக்காக தெரியும் ஒரு 10 வர தண்ணியும் பிசைஞ்சுக்கணும். இப்போ வந்து எல்லாம் ஒன்று சேர புட்டு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். அதுக்குள்ளே சைடில் வந்து ஒரு வாணலியில் வந்து எண்ணெய் ஊற்றி அடுப்பில் காய வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு இப்போ இந்த மாதிரி எல்லா பதத்தில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டு அப்புறம் தண்ணி தொளித்து தொளித்து பிசையணும். ஒரேடியாக அப்படியே கடக்குன்னு ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இந்த எண்ணெய் காய வச்சுருக்கோம்ல, அந்த சூடு எண்ணெயை 1-2 ஸ்பூன் ஊற்றணும். கையெல்லாம் தள்ளி வச்சுக்கணும். பத்திரமாக பாதுகாப்பாக வேலை பார்க்கணும். பொரியுத மாதிரி இருக்கும் அந்த மாவில் ஊற்றும்போது சுடு எண்ணெய். அப்போ ஊற்றும்போது நல்ல தேங்குழல் வந்து ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. அப்போது தண்ணி தொளிச்சு தொளித்து இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். அது 2 ஈடாக போட போகிறேன். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் சாஃப்டாக. இப்போ தேங்குழல் உலக்கில் 1/4 அளவு இருக்க மாதிரி உள்ளே வச்சுட்டு தேங்குழல் புளிய ஆரம்பிப்போம். பிகினர்ஸ்க்கு வந்து முதல்ல எண்ணெயில் டைரெக்டாக புளியே பயமாக இருக்கும். அதனால் இந்த கண்ணாப்பேன்னு சொல்லுவோம், அரிச்சு எடுக்கிற ஆப்பையிலே பின்பக்கமாக லைட்டாக எண்ணெய் தடவிட்டு புளியணும். முதல்ல எந்த பலகாரம் செய்யும்போது ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும். கடவுளே நல்லபடியாக இந்த எண்ணெய் பண்டத்தை சுட்டு முடிக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இப்போ தேங்குழலை எண்ணெய்க்குள்ளே போட்டுடணும். போட்டு கொஞ்ச நேரம் தொடவே கூடாது. அப்புறம் திருப்பி போடணும். அந்த சலசலப்புலாம் அடங்கினோடனே வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்துடணும். தேங்குழல் ஈஸி. இப்போ வந்து கொஞ்ச நாள் கழித்து பயம்லாம் போயிடுச்சுன்னா டைரெக்டாக புளிஞ்சிடலாம். இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் பிகினர்ஸ்லாம் அந்த கரண்டி அல்லது சட்டப்பை தோசை எடுக்கிற திருப்பி தோசை திருப்பி பின்னால் வச்சு புளிஞ்சு புளிஞ்சு எண்ணெய்க்குள்ளே பையே விட்டுறலாம். நான் வந்து அப்படி 1-2 முறுக்கும் டைரெக்டாக புளியுத மாதிரி 2 முறுக்கும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். எண்ணெய் குறையாதான் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு காமிச்சிருக்கேன். நிறைய எண்ணெய் வச்சு 4 நாளாகவும் போடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக குறைய எண்ணெய் ஊற்றி 1-1, 2-2 போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ டைரெக்டாக புளிஞ்சு காமிக்கேன். குட்டி குட்டியாக தேங்குழல். ஏன்னா இந்த எண்ணெயை வந்து சுட்டெண்ணெயாக ஆகி வேஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழகும்போது குறைச்ச அளவு போட்டு புளிஞ்சு பார்த்துக்கணும். இப்போ தேங்குழல் ரெடி. சுட சுட காஃபியோட 2 தேங்காய் சாப்பிட்டு காஃபி குடிக்கும்போது ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.